நன்றி சென்றாயர். சோ ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான தூண்கள் வந்து தயாரிப்பாளர்கள்னு சொல்லலாம். அந்த வகையில ரம்மி படத்துல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சோ அதுல ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் குருநாதன் சாரை இப்ப ரம்மி படத்தை பத்தி பேசுறதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்டிஸ்டுகளுக்கும் இங்கே வந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ஜேஎஸ்கே அவர்களுக்கும் திரு சேது அண்ட் எனிக்கோ அவர்களுக்கும் ஐஸ்வர்யா காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படத்தை வந்து முதன் முதலாக வந்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லும்போது கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் கதை சொன்னார். அதை பொறுமையாக உட்காந்து 2.5 மணி நேரம் நான் தண்ணியில் தனிமையாக கேட்டு பொறுமையாக கேட்டு இந்த படத்தை தயார் பண்ணணும். முதல்ல அவருக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்தேன், கொடுத்த உடனே அவர் ரொம்ப இதாகிட்டார். அதுக்கப்புறம் மதுரைக்கு வர சொல்லி என்னுடைய பகலால் வச்சு திரு மோனோ பழனிசாமி அவர்களையும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்க வச்சு டைலாக் எழுத சொல்லி அவங்கள ஒரு ஊக்கப்படுத்தி இந்த படத்தை துணிச்சலாக தயார் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் வந்து துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தினேன். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சொன்னபடி நான் எனக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை எடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அந்த படத்தை வெளியிடுறதுக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜேஎஸ்சி அவர்களும் வந்து துணிச்சலாக சேதுபதி சொன்னதுக்காக எந்த விதமான கதையே கேட்கவே இல்லை. அவர் சேது வந்து சொன்னதுக்காக எதுவுமே கேட்காம அந்த படத்தை எங்கள்கிட்ட பேசி வாங்கிட்டாரு, வாங்கி வெளியிடுறாரு. அவர் மிக தரமான படங்களை இதுவரைக்கும் வெளியிட்டு வர்றாரு இது வரைக்கும். அதனால் அந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் எல்லாரும் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து உதவுங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இங்கே எல்லாரும் வந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.